நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூகே சேனல். நம்ம சேனல் நிறைய மேட்ச் எல்லாம் தமிழில் கற்றுக்கணும், அதன்படி இன்னைக்கு ஒரு மேட்ச் எல்லாம் தமிழில் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிற மேட்ச் மலை நம்ம சேனல் எல்லா மேட்சும் பார்த்துட்டீங்க, எல்லாம் தமிழில் கற்றுக்கினாக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நினைச்சு ரொம்ப ஈஸியான மேட்ச் எல்லாம் தமிழில் கற்று போகிறோம். ஃபஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சு காட்டுறது, அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த மேட்ச் நடந்ததாக்கா சாதாரண ஸ்பூன் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன் அது ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் எடுத்துக்கிறாக்க ஒரு 100 ரூபா பணம், சாதாரண ஒரு 100 ரூபா பணம் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பணத்தை என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டு இந்த ஸ்பூனை இந்த பணத்து மேலே வச்சு பாருங்கள். ரெடி 1 2 ரெடி 1 2. ஓ, தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பணத்தை இந்த ஸ்பூனால் ஒரு ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, ரெடி 1 2 3. இப்போ சைடில் அந்த ஓட்டையை பிரிச்சு விட்டுட்டேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பணத்துக்கு ஒரு மேஜிக் செஞ்சுக்கலாம். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணத்தை கிழிச்சோல அதை திரும்பி ஒட்ட வச்சாச்சு. ஒரு மேஜிக் போடல, ஸ்பூனில் கிழிச்சதை திரும்பி ஒட்ட வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் நல்ல அப்படின்னு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ரொம்ப ஈஸி தான், இது எப்படி செய்யணும் சொல்லித்தரேன் பார்க்கறதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னாக்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு ஸ்பூன் கட்டுவேன். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்பூன் கிடையாது, ஒரே மாதிரியாக இருக்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தெரிஞ்சுங்களா, ஒரே மாதிரியா இருக்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துப்பேன். அதை காட்டும் போது எப்படி காட்டுவோம்னாக்க, ஒரு ஸ்பூன் எடுத்துன்னு சொல்லி இப்படி காட்டுவேன். ஆக்சுவலாக அதில் ரெண்டு ஸ்பூன் இருக்கும், ரெண்டு ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது இப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்பூன் மாதிரியே தெரியும். ரெண்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இப்படி ஃபஸ்ட்டு காட்டிடுவேன். அதுக்கப்புறம் சாதாரண பணம் ஒன்று தெரிஞ்சு சொல்லிட்டு சாதாரண ஒரு 100 ரூபா பணமோ என்ன பணம் மட்டும் இருக்கோ அது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ரெண்டாக மடிச்சிடுன்னு சொல்லிட்டு மடிக்கும்போது எப்படி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. பாதியாக மடிச்சிடக்கூடாது, இப்படி இப்போ என் பக்கம் இருக்கிறது நீட்டாகவும் முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்க மாதிரி மடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பூன் வந்து குத்தும் போது ஒரே ஸ்பூன் மாதிரி நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இப்படி பணத்தை மடிச்சிங்க, மடிச்சுட்டு ஓகே இந்த ஸ்பூனால் இந்த பணத்தை நான் குத்த போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னாக்க, சைடில் பார்த்திங்க தெரியும், இப்படி நான் முன்னாடி வந்து பார்க்கும்போது தெரியும் ஸ்பூன் அப்படி சாதாரண மேலே வைக்கிற மாதிரி தெரியும். ஸ்பூன் அப்படி சாதாரண மேலே வச்சு இப்படி பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஸ்பூனுக்கும் நடுவில் அந்த பணத்தை நான் வச்சுருப்பேன். தெரியுங்களா, நான் தெரியல, இப்படி சாதாரண இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்பூன் இருக்குல்ல, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் அந்த பணத்தை நான் இப்படி உள்ளே விடுவேன். ஆனால் முன்னிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பூன் மட்டும்தான் இருக்கும் மாதிரி, சைடில் முன்னாடி ஒரு ஸ்பூன் இருக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்பூன் இருக்கும். ஓகே, நான் குத்த போகிறேன் சொல்லி என்ன பண்ணுவாக்க, டக்குன்னு இந்த செய்யும் போது பின்னாடி இருக்க ஸ்பூனை மட்டும் கொஞ்சம் மேலே தள்ளிடுவேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு அந்த பணத்தை ஓட்ட போட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி இருக்க ஸ்பூன் தான் பணத்துக்கு மேலே இருக்கும். பின்னாடி இருக்க ஸ்பூனு சும்மா தான் இருக்கும், பின்னாடி இருக்க ஸ்பூன் தான் தெரிஞ்சுங்களா, பின்னாடி இருக்க ஸ்பூனை கொஞ்சம் லைட்டாக மேலே தள்ளிடுவேன். அதுதான் வந்து மேலே வந்திருக்கும். இந்த ஸ்பூனு உள்ளே பார்த்தீங்கன்னா இதோட நின்றுடும். ஆனால் இப்படி வெளிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஸ்பூன் தான் இருக்க மாதிரி தெரியும், அதுவும் பணத்தை ஓட்ட போட்டு இந்தாண்டு இருக்க மாதிரி தெரியும். ஓகே, நான் இப்போ இந்த பணத்தை கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி 1 2 3 சொல்லிட்டு இப்படி சைடில் இழுக்குவேன். அப்படி இழுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, இந்த இழுக்கிற கேப்பில் அந்த ஸ்பீடாக செய்யணும். அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த ஸ்பூனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார எடுத்துடணும். இப்படி வெளில வரும்போது ஒரு ஸ்பூன் மாதிரி திரும்பி தெரியும், இதை பார்த்தீங்கன்னா பணம் கிழிச்ச மாதிரி தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா, டக்குன்னு இந்த ஸ்பூனை எட்டை வச்சுட்டு இந்த பணத்துக்கு ஒரு மேஜிக் செஞ்சுக்கலாம், கிழிஞ்சதை நம்ம திரும்பி ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சும்மா ஒரு மேஜிக் செய்கிற மாதிரி, ஏதோ ஒரு ரியாக்ஷன் இப்படி தேய்க்கிற மாதிரி எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இப்படி காட்டினீங்கனாக்க, நம்ம ஸ்பூனால் கிழிச்ச பணம் திரும்பி சரியான மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி செய்யணும் நல்லா கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா நல்லா கற்றுருந்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இது நல்லா இருக்கா நல்லா அப்படிங்கிற கமாண்டை கற்றுக்கிட்டீங்களா இல்லை அப்படிங்கிற கமாண்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு மேட்ச் கூட மீட் பண்ணலாம், அதுக்கு மட்டும் இந்த சிறுங்க தர மித்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.